அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒன்றியத்தை அலறவிடும் சீமான், சீமானை அடியோடு அழிக்க துடிக்கும் ஆரிய இந்துத்துவ கட்சிகள், இது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்றியத்தையே தன்னோட கட்டுப்பாட்டை வச்சிட்டு இருக்க பாஜக கட்சியால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. இதனால பாஜக கட்சியினரும் மோடியும் ரொம்பவே கடுப்பாகிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்தியா முழுக்க பாஜக ஆட்சி செஞ்சு எல்லாத்தையுமே அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களோட RSS பேரணி நடத்துறதுக்கே அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்ததை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதனால இவங்களால கால் ஊன்ற முடியல அப்படின்னும், எதனால இவங்களோட செல்வாக்கு பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் தமிழ் கட்சியினரும் சீமானும் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பாஜகவினர் உணர்ந்திருக்காங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா சீமானையும் நாம் தமிழ் கட்சியினரையும் அடியோட அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. நாம் தமிழ் கட்சியை கவுக்குறதுக்கு இவங்க எந்த மாதிரி திட்டங்களை கையாளுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பணம் மூலயமா நாம் தமிழ் கட்சியில இருக்க முக்கிய நிர்வாகிகளை பாஜக கட்சி பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. சமீப காலமாவே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கு. நீங்க பாஜக கட்சிக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பணம் கைமாற்றப்படுறது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. கட்சியிலிருந்து ஆட்கள் வெளியேறத பத்தி நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோ சீமானோ கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியில இருக்க துரோகிகள் விலகி செல்றாங்க அப்படின்னு தான் இவங்க இதை கருதுறாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா இது அவங்களை கொஞ்சம் கூட பாதிக்காது. மேலும் பாஜகவினர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியும் சீமானும் இருக்க வரைக்கும் நம்மளால தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது அப்படின்றதுனால நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் அழிச்சே தீரணும் அப்படின்னு பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா நள்ளிரவுல பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வருது அப்படின்னு சீமான் அவர்களே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு. பாஜக பண்ற சதி வேலைகளை தெரிஞ்சுக்கிட்ட சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப வேணா நள்ளிரவுல என்ன தூக்கிடுவாங்க, அப்ப உங்களுக்காக குரல் கொடுக்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு நிறைய தமிழர்களும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் ரொம்பவே கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.